மிடில் கிளாஸ் மக்களும் கோடீஸ்வரராக முடியுமா? ரொம்ப நல்லா இருக்கே. நான் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நடுத்தர மக்கள் மத்தியில் சம்பளம் பெற்ற சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா கடன் வாங்கும் சூழல் அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ சம்பளம் வாங்கின சில நாட்கள் பார்த்திங்கன்னா ராஜாவாக கம்பீரமாக வள வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் தள்ளாடுவாங்க. அடுத்து யார்கிட்ட கடன் வாங்கலாம், எப்படி அதை திரும்ப கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையும் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைய பல நடுத்தர குடும்பங்களில் நிலவிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்றைக்கி நீங்கள் உங்களோட முதலீட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி நம்ம முதலீடு செய்யும்போது நான் வந்து குறைஞ்ச அளவில் தான் சம்பளம் வாங்குகிறேன், என்னால் குறைஞ்ச முதலீடு தான் செய்ய முடியும், பட் அதுக்கான வருமானம் எப்படி வந்து அதிக அளவில் ஈட்டுவது அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து பலருக்குமே இருக்கும். ஸோ இப்படி நம்ம குறைஞ்சி குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதலீடு செய்யும்போது கண்டிப்பாக பல விஷயங்களை வந்து கவனிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டைமிங்கில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா பல்வேறு முதலீட்டு திட்டங்களை பற்றி யோசிங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான முதலீட்டு திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக ப்ரைவேட் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபங்க்ஷன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதில் உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு எது ஏற்றது, எதில் வந்து முதலீடு செய்யலாம், உங்களோட இலக்குக்கு ஏற்ற ஒரு முதலீட்டு திட்டம் அப்படிங்கிறது என்ன, ஸோ இதில் வந்து எது எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து முதலீடு செய்யுங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்கீம்ஸாக வேணால் இருக்கட்டும், எவ்வளோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ எதுவே வேணால் இருக்கட்டும், உங்களோட முதலீட்டை வந்து ஒரே துணையில் ஒரே பகுதியில் முடக்காமல் பிரித்து முதலீடு செய்யுங்க. ஸோ நீங்கள் ஒரு 2000 ரூபா மாதம் முதலீடு செய்யறீங்கன்னா 500-500 ரூபாயாக பிரித்து 4 விதமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். ஒன்று நிரந்தரம் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் செய்யலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு செட்டார செய்யலாம், ஒரு பகுதி ஷேர் மார்க்கெட்டில் செய்யலாம். ஸோ ஒரு பகுதி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லை அதாவது ஆர்டி இந்த மாதிரியான திட்டங்களில் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம். ஸோ உங்களோட முதலீட்டை ஒரே துறையில் முடக்காமல் பிரித்து முதலீடு செய்யும்போது அது பாதுகாப்பானதாக இருக்கும், உங்களோட ரிஸ்க்கை வந்து குறைக்கும். இன்னும் சொல்லப்போனால் லாபம் அப்படிங்கிறது ஒரு சீரான விகிதத்தில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு துறை வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா கூட இன்னொரு துறை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே அவங்களோட முதலீடு வந்து பிரித்து செய்யறது ரொம்பவே பெஸ்ட்டு. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்களும் செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது அதை ரிசர்ச் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுக்காமல் முதலீடு செய்யாதீங்க. ஸோ நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீண்ட கால நோக்கில் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இது வந்து ஷேர் அப்படிங்கும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபண்டு வந்து எந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி ஆவரேஜாக எவ்வளோ ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து நீங்கள் செய்யுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து லாபகரமான ஒரு பாதையில் கொண்டு செல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஆக கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சரி இல்லை உங்கள் முதலீட்டு ஆலோசகரே சொன்னாலும் சரி நீங்கள் முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மூன்றாவதாக நம்ம பார்க்குற விஷயம் நீண்ட கால முதலீடு. ஸோ நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அவசியமான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கார்பஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் வந்து உருவாக்கினா மட்டும்தான் உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கார்பஸ் தொகையை உருவாக்க முடியும். ஸோ நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி அப்டேட்டாக இருங்க. சந்தையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உன்னிப்பாக வாட்ச் பண்ணியே ஆகணும். ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்ப்பா, அதுவும் மியூச்சுவல் ஃபண்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதை பார்த்துக்குவாங்க என் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸாவது செக் பண்ணுங்கள் உங்களோட ஃபண்டை நீங்கள் வாங்கினதுலேருந்து எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இது இனி வந்து எந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை நம்ம இதை விட பெட்டரான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையில் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இது சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி முதலீட்டை வந்து
வளர விடணும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான ஒரு ஃபண்டை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தோட காலாண்டு அறிக்கை அப்படிங்கிறது வெளியாகும். இந்த காலாண்டு அறிக்கையில் ஒரு லாஸ்ட்டு இயரை விட இந்த வருஷம் ஒரு 10% வந்து ப்ராஃபிட் ஃபால் ஆகிருக்கும். ஸோ அன்றைக்கி உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கு ஃபால் ஆகும். ஓ இப்போ வந்து ப்ராஃபிட் ஃபால் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து பங்கு விலை குறைய போகுது, ஸோ நம்ம எக்ஸிட் ஆகிடலாம், மறுபடியும் கீழே விலை குறைஞ்சா வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இறங்கின வேகத்துலேயே அடுத்த நிமிஷம் ஏறிடும், நமக்கு மறுபடியும் குறைஞ்ச விலையில் வாங்கறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வந்து கவனித்து உங்களோட முதலீட்டை வந்து நீண்ட கால நோக்கில் வளர விடும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக சந்தை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் அதை வந்து கண்டுக்காமல் நீண்ட கால நோக்கில் உங்களோட முதலீட்டை வந்து வளர விடணும். அப்போ தான் உங்களோட கார்பஸை வந்து உங்களால் அதிகரிக்க முடியும். ஸோ மேற்கண்ட ஒரு 5 யுக்திகளை வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட முதலீடு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்துடும். இது வந்து வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மிகப்பெரிய கார்பஸ் இறக்கியோ அடைய உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலயமா நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பாதையை வந்து கண்டிப்பாக எட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ எங்களோட டீமுக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.